அரசு விழாக்களில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். பல்லடம் அருகே பொங்கலூரில் நடைபெற்ற கும்மியாட்ட அரங்கேற்ற விழாவில் பாரம்பரிய கும்மியாட்ட குழுவினர் கோரிக்கை. கும்மியாட்ட குழுவினரோடு இணைந்து நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்த 2 வயது குழந்தை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் தில்லைநகரில் பங்குனி உத்தரவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய கும்மியாட்ட குழுவினரின் 11வது கும்மியாட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் ஒரே சீருடையில் காலில் சலங்கை கட்டிக்கொண்டு கைகளை தட்டி கும்மியடித்து பன்னாக்கு பாடி கும்மியடித்தனர். தமிழ் கடவுள் முருகன் வள்ளியை எப்படி காதலித்தார், வள்ளி தவிர என்னென்ன செய்தார், வள்ளியை எப்படி திருமணம் செய்தார் என்ற கதையினை கும்மி பாடலாக சுமார் 4 மணி நேரம் பாடி கும்மியாடினர். ஒரே சீருடையில் 300க்கும் மேற்பட்டோரின் கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்த கும்மியாட்ட அரங்கேற்றத்தின் போது 2 வயது குழந்தை கும்மியாட்ட குழுவோடு இணைந்து கும்மியாடிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்தினை கற்றுக்கொள்வதால் மனமும் உடலும் ஒரு சீர கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகவும், அழிவின் விளிம்பில் உள்ள கும்மியாட்டத்தை மீட்டு உருவாக்கம் செய்து பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்ற அரசு விழாக்களில் நடைபெறும் அணிவகுப்புகளில் கும்மியாட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அனுமதி அளிக்க வேண்டும் என அரசிற்கு கும்மியாட்ட குழுவினர் கோரிக்கை வைத்து உள்ளனர். மேலும் கைபேசி பயன்பாட்டிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க கும்மியாட்டக்கலை உதவுவதாகவும், கைகளை தட்டி நடனமாடும் போது உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் புத்துணர்வு பெறுவதாகவும், இளம் தலைமுறையினருக்கு இந்த கும்மியாட்டத்தை கொண்டு சேர்க்க உதவும் வகையில் தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நான் நர்மதா பேசுறேன். நான் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் ஜெயஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல. இந்த வயசுல ஆஃப்டர் 20 எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வீட்லயே ஐடலா உட்காந்துருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நாங்க வந்துட்டு வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஆசிரியர்கள் ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஜென்டிலா கத்துக் கொடுக்குறாங்க. இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 45 நாள் தான் கத்துக்கிட்டோம். நாங்க ரொம்ப குவிக்கா கத்துக்கிட்டோம். அது பாசிபிள்னா அது எங்களோட ஆசிரியர்களால மட்டும்தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பதிலா வந்துட்டு சும்மா டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி வந்து செய்யாம நாங்க கல்ச்சர் நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் எல்லாருமே. தேங்க்யூ. ஹலோ, நான் வெண்பா பேசுறேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வந்து நான் எல்லாருமே நான் வந்து கொஞ்சம் இந்த கும்மிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லாக ஃபோன் டிவி எல்லாம் படிக்கிறது, இது தவிர நான் வந்து வேற எதுவுமே பண்ணதில்லை. இப்போ வந்து இந்த கும்மி வர்றதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு 45 டேஸாக கற்றுட்ருக்கேன். தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் பாலசுப்ரமணிங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கொங்கு வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு, பாரம்பரிய வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு, இதை வந்து நாங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து எங்கள் ஊரில் பகுதியிலிருந்து நாங்கள் வந்து பழகிட்டு, நாங்கள் இதை வந்து உடற்பயிற்சியாக மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி கலாச்சாரம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்து எல்லா இதுக்கும் வந்து நாங்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு இலவசமாகவே வந்து இதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோமுங்க. யாராரு எந்தெந்த பகுதியில் வந்து பழகிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்தந்த ஊர்களுக்கு சென்று இலவசமாக வந்து போய் அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து எல்லா கோவில் விசேஷங்கள்லேயும் எல்லா ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழா காலேஜ் அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து பாரம்பரிய கலைக்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து எல்லாருமே வரவேற்பு கொடுத்துட்ருக்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கவனத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து வரும் காலங்களில் குடியரசு தின விழாவில் வந்து சென்னையில் வந்து கோட்டையிலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து அந்த வள்ளி கும்மி குழு வந்து ஆதரித்து தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்து பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இதன் மூலமாக தலைவருக்கு வந்து நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து ஒரு வேண்டுகோளை விடுத்து இது பண்ணுறேங்க. இந்த இது வந்து என்னென்னாங்க, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குங்க ஒரு 80 வயசு வரைக்கும் இது வந்து நல்லா ஆடி நல்லா இது பண்ணுறாங்க. இதனால வந்து உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி நல்லபடியாக இது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாக்கிங் இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லைங்க. இது வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம முறையை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி, எல்லாரும் ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்காகவே தான் முன்னோர்கள் வந்து இந்த பாரம்பரிய வள்ளி கும்மியை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பாரம்பரிய வள்ளி கும்மியில் வந்து கொண்டு வந்ததன் நோக்கம் வந்து நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரம்
பண்பாடு நாகரீகம் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக தான் வந்து கிராம பகுதியில் வந்து தொன்று தொற்று வழங்கிட்டு இருக்குது. இதே சமயம் நகர்ப்புறங்கள்லையும் வந்து இப்போ எல்லாருமே இதை பார்த்து பழகி நல்லா வந்து ஆர்வமாக வந்து இது பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுகள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாருமே இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக வந்து இது பண்ணுறா. ஆசிரியர்கள் வந்து தன்னார்வலர் வந்து இதில் வந்து சமூக இதில் வந்து என்னென்னா எந்த ஒரு கட்டணமும் வராமல் நாங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு கும்மி மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற வேண்டி இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க. நன்றி, வணக்கம். இந்த வள்ளி கும்மி இது மூலமா வந்து என்னன்னாங்க, இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு கருவிகளும் இல்லாமல் இசைக்கருவிகளே இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாங்க, கை தட்டி வாயில் வந்து பண்ணாங்க பாடி நல்லபடியாக இது பண்ணுறதுனால நம்ம வந்து பயிற்சி கைக்கும் வாய்க்கு அந்த இது பண்ணி பயிற்சி கொடுத்து நல்லபடியாக பண்ணுறதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. இசையை நாங்கள் இதில் மூலமாகவே கொண்டு வந்துடணும்னு சொல்லிக்கிறோம்ங்க. நன்றிங்க.
எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர். 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்டு, ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், பிளெக்சிபிள் டெம்பர், எச் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான அக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்களம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணாநகர், பல்லடம்.